தளர்ந்து போனோரை
நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மேலுமாய் எஸ்கேஎம் திருச்சபையின் சார்பில் இந்த காலையில் உங்களோடு கூட பேசுவதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு, எப்படியும் பாதுகாப்பார் காப்பாற்றுவார். எப்படியும் பாதுகாப்பார் காப்பாற்றுவார் தலைப்பில் நாம் பேச போகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு சுவிக்கிறோம். ஆண்டவரே, நான் பேசும்போது என்னை மறைத்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய ஜனங்கள் உள்ளத்தில் போய் சேர கிருபித்தார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். காலையிலே நாம் எடுத்துக்கொள்ள போகிற அதிகாரம் அப்போஸ்தலர் 23 அதிகாரம், ஆக்ஸ் 23. அப்போஸ்தலர் 23 அதிகாரம்
பதினொன்று முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்போது பதினொன்றாம் வசனத்துக்கு நாம் போகலாம். இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம். அங்கு பதினோராம் வசனத்துல என்ன நாம் பார்க்கிறோம்? அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடங்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்த போது ரோமிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இப்போது ஆண்டவர் பவுலோடு சொல்லுகிறார், நீர் என்னை குறித்து எருசலேமில் சாட்சி சொல்றது போல ரோமாபுரி பட்டணத்திலும் கூட நீ சாட்சி சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட பணி என்ன? நாம் நம்முடைய வாழ்ந்த பகுதியிலே நாம் சாட்சியா இருப்பது போல மற்ற இடத்திலும் நாம் போகும்போதெல்லாம் ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து, எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று குறித்து நாம் சாட்சி சொல்ல வேண்டும் என்று தேவன் பிரயாசப்படுகிறார். ஆண்டவரை குறித்து சொல்லணும். எப்படியாவது அழிந்து போகிற ஜனங்களை ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு விசுவாசியும் விரும்ப வேண்டும், பிரயாசப்பட வேண்டும் என்று தேவன் விழுகிறார். அதேதான் பவுலுக்கு சொல்லுகிறார், நீ எருசலேமிலே என்னை சொல்ல, என்னை குறித்து சொன்னது போல நீ ரோமாபுரியிலும் சொல்ல வேண்டும் என்று பவுலுக்கு சொல்லுகிறார். அப்போது பவுலுக்கு ஆண்டு சொல்ல காரணம், திடன்கொள், அதாவது தைரியமாயிரு, நீ போகிற இடம் ஒருவேளை அது ஆபத்தான இடமாய் காணப்பட்டாலும், ஆபத்துகள் நிறைந்த இடமாய் காணப்பட்டாலும் திடன்கொள், நான் உன்னோடு வருகிறேன் என்று தேவன் சொல்லாமல் அங்கு பவுலுக்கு அங்கு சொல்வதை நாம் அங்கு வாசிக்கிறோம். அப்போது அடுத்த வசனம், விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்போது அங்கு பார்க்கிறோம், விடியற் காலை யூதரில் சிலர் ஒருமித்து, அதே ஜனங்கள் தான், யூத ஜனங்கள். எந்த ஜனங்கள் இயேசுவை காட்டி கொடுத்தாலே யூதரிலே சிலர் என்ன செய்தாங்க? பவுலை அழிக்க சபதம், உபவாசம் அல்ல பட்டினி போர். உபவாசம் என்பது நாம் எதுவும் நாம் உண்ணாமல் குடிக்காமல் ஆண்டு சமூகத்திலே காத்து ஜெபிப்பது உபவாசம். இங்கு நாம் பார்க்கிறோம், ஒருவனை அழிக்க நினைக்கிறது உபவாசம் அல்ல, ஒரு பட்டினி போர். என்ன சபதம் எடுக்கிறாங்க? பவுலை நாங்கள் கொலை செய்யும் அளவும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று அவர்கள் பட்டினி போர் இருப்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள், 40 பேரும் அதிகமா இருந்தார்கள். பாருங்க, ஒரு நல்லது செய்வதற்கு ஜனங்கள் முன் வருவதை யோசிப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு கெட்டது செய்வதற்கு, பவுலை அழிப்பதற்கு 40 பேர் முன் வந்தாங்க. நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று நினைச்சாங்க. அவங்க முன் வருவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை நடக்க, நல்லது நடக்க ஏன் நாம் உபவாசம் கூடாது? அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுக்கு உபவாசம் எடுக்கணும். எல்லா திருச்சபைகளும் நிரம்பப்பட வேண்டும், அதுக்காக உபவாசம் எடுக்கணும். தேவன் ஐயா ஜனங்கள் எப்படியாவது தேவன் அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்காக உபவாசம் எடுக்கணும். அநேக பலவீனமா இருக்கிறாங்க, வியாதியா இருக்கிறாங்க, நம்முடைய வீட்டின் அருகே இருக்கிறாங்க, சொந்தங்கள் இருக்கிறாங்க, ஒருவர் இருக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க, அவங்க எப்படியாவது சுகப்படணும், ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். இப்படியான காரியங்களுக்கு நாம் உபவாசம் எடுக்க வேண்டும், நல்லது நடக்க உபவாசம் எடுக்க வேண்டும். இங்கு பார்க்கிறோம், கெட்டது நடக்க, ஒரு பவுலை அழிக்க, கொலை செய்ய 40 பேர்கள் நினைச்சாங்க. அங்கு பட்டினி கிடந்தாண்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. 14 வசனம், அவர்கள் பிரதான ஆசாரத்திலே மூப்பரிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யமாகவும் ஒன்றும் புசிப்பதுமில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டார்கள். தே ப்ராமிஸ், சத்தி செய்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அங்கு போய் ஆலோசனை சங்கத்திலே சொல்றாங்க, அது ஆலோசனை சங்கம், விசாரணை கூடும். அந்த விசாரணை கூடத்துக்கு இன்னும் பவுல் வரவில்லை. வருவதற்கு முன்னதாக அங்கு என்ன சொல்றாங்க? அங்கு பிரதான ஆசாரியத்துல சொல்றாங்க, நாங்கள் பவுலை கொலை செய்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று என்ன செய்தாங்க? அவர்கள் தங்களை அவனை கொலை செய்ய அவர்கள் ஆயத்தமா இருந்தாலும் வேதம் நமக்கு சொல்வதே வாசிக்கிறோம். ஆயத்தம் வந்தே அவர் ரெடி. அவனை கொலை செய்ய எப்படி செய்யலாம், எந்த நிலவரத்துல செய்யலாம் என்ன செய்ய அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. ஒருவனை அழிக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. அநேக செய்யறாங்க, அநேக ஜனங்கள் ஒருவர் எப்படியாவது அழிக்கணும், அவங்க குடும்பத்துல கஷ்டத்தை கொண்டு வரணும், குடும்பத்துல மன உளைச்சலை கொண்டு வரணும், குடும்ப சந்தோஷத்தை கொடுக்கணும், வேதனை கொடுக்கணும். இப்படி ஒரு சிலருடைய உள்ளம் என்ன செய்யறது, எப்படியாவது தீமை செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்தில் பல விதமான காரியங்கள் ஆயத்தமா இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் இதுல நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். வாட் ஷுட் பி ரெடி? ஆண்டவரை தேட ஆயத்தமா இருக்கணும், ஆலயத்துக்கு வர ஆயத்தமா இருக்கணும், ஜபிப்பதுக்கு ஆயத்தமா இருக்கணும்,
கர்த்தருடைய பணியை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் ஊழியத்தை ஊழியத்தை தாங்குவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கும். இப்படி நாம் ஆயத்தமா இருக்கும் போது சிவாரம் அப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 16 வசனம், இந்த சர்ப்பனை பவுலின் சகோதர இந்த சர்ப்பனையை பவுலுடைய சகோதரின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அதை அறிவித்தான். இப்போது இதில் நாம் பார்க்கிற காரியம், பவுலுக்கு ஒரு சகோதரி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சகோதரிக்கு ஒரு மகன் இருப்பதை பார்க்கிறோம். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற அந்த சதி திட்டத்தை அப்போது பவுலின் சகோதரியின் மகன் அதை கேட்டான். கேட்டு நினைக்கிறான் அந்த வாலிபன். இப்போது அங்க பவுல் இடத்திலே போய் அவன் சொல்லுகிறான், இது தற்செயலாய் நடந்த காரியம் அல்ல, இது தேவனுடைய திட்டம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் உங்களை அழிக்கும் போது, உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில மனவேதனை கொண்டு வரும்போது, உங்களை வீழ்த்தலாம் என்று நினைக்கும் போது என்ன செய்வார் ஆண்டவர்? எப்படியாவது ஒருவரை அனுப்பி அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். நினைச்சாங்க, தேவன் அவனை அனுப்பினார், உனக்கு விரோதமாக இப்படியாக நடக்கும்போது நினைச்சுவார், உன்னை காப்பாற்ற தேவன் சிலத்துல தூதரை கூட அனுப்புவார்னு வேற ரொம்ப சொல்கிறோம். ஒரு பெரிய ஸ்டோரி சுருக்கமாக கொண்டு வரலாம். இப்போ இந்த வாலிபன் அப்போது உள்ளே போறான். அங்கே உள்ளே போய் அங்கே ஒரு பெரிய அங்கே ஒரு அதிகாரி சந்திக்கிறான். அந்த அதிகாரி சந்தித்த பிறகு அந்த அதிகாரியிடத்துல அந்த 40 பேர் செய்கிற சதி திட்டத்தை அந்த அதிகாரியோடு சொல்லுகிறான். சொன்ன பிறகு அடுத்து நாம் நினைச்சிடலாம் சில வசனங்களை விட்டு விட்டு நாம் 19 வசனத்துக்கு வரலாம். 19 அப்போது சேனாதிபதி அவனுடைய கையை பிடித்து தனியை அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்துல அறிவிக்க வேண்டிய காரியத்தை என்னவென்று கேட்டான். அப்போது அந்த சேனாதிபதியத்துல அந்த வாலிபன் சொன்ன போது அந்த சேனாதிபதி அவனுடைய கையை பிடித்து கொண்டு தனியாக அழைத்து கொண்டு போய் என்னிடத்துல அறிவிக்க வேண்டியது என்ன, என்ன நீ சொல்ல வேண்டும் அது சொல் என்று அந்த சேனாதிபதி அந்த வாலிபனோடு சொல்வதை நாம் அங்க பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வார் தேவன்? நம்மை தனியாக நம்மை அழைத்து சென்று நம்மோடு கூட சில காரியங்களை பேசுவார். தேவனோடு கூட தனியாக நாம் இருப்பது, தனியாக தனித்திருப்பது, தனிமையில இருப்பது, ஜபிப்பது மிக முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்ல, இப்போது அந்த சேனாதிபதியிலே தன் காரியங்களை அவன் அறிவித்தான். அதே போல நாம் நம்முடைய காரியங்களை மற்ற இடத்துல அறிவிப்பதை காட்டிலும், ஜனத்தை சொல்வதை காட்டிலும், அப்படி உள்ளத்துல இருக்கிற பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இருக்கிற இயேசு இடத்துல அறிவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஓகே, 20 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவன் அந்த வாலிபன் யூதரில் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரித்து மனதுள்ளவர்களாய் போர், நீ நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கடத்திலே கொண்டு வரும்படி உண்மை வேண்டி கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த வாலிபன் என்ன சொல்றான், இப்போது பவுலை நாளைக்கு அந்த கோர்ட்டு கொண்டு வர போறாங்க விசாரணை கூடத்துல. அந்த விசாரணை கூடத்திலே கொண்டு வரும்போது என்ன செய்யறாங்க, அவனை கொலை செய்யலாம் என்று திட்டம் செய்கிறான் என்று அந்த வாலிபன் அந்த அதிகாரத்தை சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அப்போது சேனாதிபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவனுக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். அப்போது சேனாதிபதி சொல்றான், அந்த வாலிபனை பார்த்து, நீ என்னிடத்துல சொன்ன காரியத்தை மற்ற யார்த்தும் சொல்ல வேண்டாம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, ஆண்டவர் என்ன உனக்கு சொல்லுகிறாரோ, வாக்கு தந்து கொடுக்கிறாரோ, நன்மை செய்கிறாரோ, இல்ல உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரோ, உன் வாழ்க்கையில நன்மை வருகிற வரையிலும் வெற்றி வருகிற வரையிலும் அதை நீ காண்கிற வரையிலும் வச்சு விடாது மற்ற இடத்துல சொல்லக்கூடாதுன்னு வேதமுக்கு போதிக்கிறது. இந்த அதிகாரம் சொல்ற, எனக்கு சொன்னதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். தேவன் உனக்கு சொன்னதை நீ யாருக்கும் சொல்லவே கூடாது. உன் வாழ்க்கையில அதை நிறைவேறுகிற வரையிலும் அதை ஒரு இடத்துல சொல்லக்கூடாது வேதமுக்கு நமக்கு போதிக்கிறதை நாம் இங்க வாசிக்கிறோம். ஓகே, 23 வசனத்தை நாம் படிக்கலாம். பின்பு அவன் 100 அதிபதியில் 2 பேர் அடைத்து செசேரியா பட்டணத்துக்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரர்களையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரிலே 3:00 வேலையிலே ஆயத்தம் பண்ணு சொன்னான். அப்போது அந்த அதிகாரி சொல்றான், 100 அதிபதி 2 பேர் அடித்து நீங்கள் செசேரியா பட்டணத்துக்கு பவுலை கொண்டு போங்க. அப்போது 200 போர் வீரர்கள் 70 குதிரை வீரர்கள் 200 ஈட்டிக்காரர்கள் செய்றாங்க. இரவு என்ன செய்றாங்க, அவங்க செய்றாங்க, அவங்க தயாரா இருக்கிறாங்க, எல்லாம் தயாரா இருக்காங்க. பி ரெடி, எவ்ரிதிங் வாஸ் ரெடி. நம்மை காப்பாற்றி யோசிச்சு பாருங்க, நம்மை காப்பாற்றி எப்போதும் ஆண்டவர் ரெடியா இருக்கிற ஆயத்தமா இருக்கிறார். நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நீ ஜெபம் பண்ணும் போது உன்னை காப்பாற்ற தேவன் ஆயத்தமா இருக்கிறார். நீ பலவீனமா இருக்கும் போது உன்னுடைய பலவீனத்தை நீக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். உனக்கு நன்மை வர வேண்டும் என்று நீ ஜெபம் பண்ணும் என்று ஜெபம் பண்ணும் போது உனக்கு நன்மை கொடுக்க வேண்டும் என்று தேவன் ஆயத்தமா இருக்கிறார். இப்போது பவுலை காப்பாற்ற வேண்டும் என்று நினைச்சாங்க, அந்த சேனாதிபதி கட்டளையிட்டான். அப்போது எல்லோரும் ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்போது நினைச்சாங்க, பவுலை கொலை செய்ய 40 பேர் அங்கு திட்டம் போட்டாங்க, ஆனால் தேவன்
நானூறு பேர் காவலோடு கூட அவனை பத்திரமாய் பாதுகாத்தார். 40 பேர் பவுலை கொலை செய்ய திட்டம் போடுறாங்க, ஆனால் கூட பவுலை காப்பாற்ற 400 பேரை கர்த்தர் ஆயத்தமனேனார். உன்னை அழிக்க, உன்னை நிர்மூலமாக்க, உனக்கு தோல்வி கொண்டு வர, உன்னை அவமானப்படுத்த ஒரு கூட்டமான ஜனங்கள் இருந்தால் கூட உன்னை காப்பாற்ற கர்த்தரை போதரிசுவார், நன்மை செய்வார், ஆயத்த செய்வார் என்று வேத நமக்கு போதிக்கிறது. ஓகே, 24 வசனம் வாசிக்கிறோம். பவுல் ஏறி சேனாதிபதியாக பெலிஸ்கானத்திலே பத்திரமாய் கொண்டு போகும்படி குதிரைகளும் ஆயத்தம் படுத்துக் கொள்ளும்படி சொன்னதுமென்றி. அப்போது வசனம் சொல்கிறது, இப்போது நினைச்சதாங்க பவுலை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றி பத்திரமாக அவனை வேறு இடத்திலே கொண்டு போனார்கள். பவுலை அழிக்க நினைக்கும்படியாக பல திட்டங்கள் தீட்டினாலும் கூட எப்படியும் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், எப்படியும் கர்த்தனையை பாதுகாப்பார், எப்படியும் கர்த்தனையை காப்பாற்றுவார் என்று பவுல் ஆண்டவர் மேல 100% விசுவாசம், 100% ஃபேத், 100% அவன் அங்க கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தான். விசுவாசம் வைத்தபடினாலே எனதான் சூழ்ச்சி நடந்தாலும், எனதான் சதி திட்டங்கள் தீட்டினாலும், எனதான் அவர்கள் பட்டினி போர் கடந்தாலும், எனதான் சத்தியம் எடுத்து அவர்கள் ஒன்று கூடி நான் சூழ்ச்சி செய்தால் கூட தேவன் பவுலை அற்புதமாய் காப்பாற்றினார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஓகே, இதன் மூலமாக நமக்கு தேவன் சொல்ல காரியம் என்ன, உன் வாழ்க்கையில என்னதான் சதி திட்டங்கள் தீட்டப்பட்டாலும், உனக்கு விரோதமாக ஒரு கூட்டமான ஜனங்கள் எழுமினால் கூட உன்னை எப்படியும் அவர் பாதுகாப்பார், அவர் காப்பாற்றுவார். இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன், விசுவாசம் வருங்க, உங்களை எப்படியும் கர்த்தர் பாதுகாப்பார், காப்பாற்றுவார். பவுலை காப்பாற்றும் தேவன் ரட்சிக்கப்பட்ட உண்மை கூட காப்பாற்ற நல்லவராயிருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். காட் பிளெஸ் யூ. டேக் கேர்.